மீண்டும் கடும் பனிப்பொழிவு எச்சரிக்கை நம்ம கொடுத்துருக்கிறோம். கடந்த சில நாட்களாக பல மாவட்டத்தில் மிக கடுமையான பனிப்பொழிவு அப்படிங்கிறது பதிவாகிட்டு இருக்கு. ஒரு 12 மாவட்டத்தில் மேலும் தீவிரமடையும் என எதிர்பார்ப்புகள் இருக்குது. மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களுக்காகவே மிக துல்லியமான வானிலை அறிவிப்புகள் அப்படிங்கிறத நம்ம கொடுத்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் மேலும் கடும் பனிப்பொழிவு அப்படிங்கிறது தீவிரமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுவரைக்கும் பல மாவட்டங்களில் நமக்கு வந்து இயல்பு நிலை அப்படிங்கிறது இல்லாமல் அதிகாலை நேரங்கள் 2 மணியிலிருந்து குறிப்பாக 7 மணி வரைக்கும் உங்களுக்கு தீவிரமான பனிப்பொழிவுகள் பார்த்துருக்குப்பீங்க. ஆனால் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் மேலும் தீவிரமடையும். சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு, நீலகிரி, கோவை, தேனி, தென்காசி போன்ற மாவட்டங்களில் சற்று தீவிரமாகவே இருக்கும். அடுத்து வரக்கூடிய இந்த ஜனவரி இறுதியிலும் இந்த கடுமையான குளிருடைய தாக்கம் அதிகரிக்கப் போகிறது. வடகிழக்கு பருவமழை ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஓய்வு கொடுத்த நிலையில் பனிப்பொழிவு அப்படிங்கிறது ஒரு பக்கம் நமக்கு ரொம்பவே தீவிரமாகி இருக்கிறது. இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களுக்கும் இந்த கடுமையான பனிப்பொழிவு அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமாக தான் இருக்கும். பகல் நேர வெப்பநிலை அப்படிங்கிறது இப்போதைக்கு நமக்கு வந்து உயர்வதற்கான வாய்ப்பு இல்லை. இயல்பான வெப்பநிலையாக நமக்கு பகல் நேரங்களில் காணப்படும். எப்போ இதனுடைய தீவிரம் வந்து அதிகரிக்க தொடங்கும் அப்படின்னா, முதல்ல இந்த குளிருடைய தாக்கம் குறையணும். அது எப்போ குறையும் அப்படின்னா, பிப்ரவரி 15 வரைக்கும் இந்த கடும் குளிர் அப்படிங்கிறது இருக்கும். பிப்ரவரி 15 அப்புறம் படிப்படியாக இந்த கடுமையான குளிருடைய தாக்கம் எல்லாமே குறைய தொடங்கி வரப்போகிற மார்ச் 1 வாரத்திலிருந்து கடும் வெப்பம் அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். இந்த கோடை காலத்தினுடைய தொடக்கமே இந்த மார்ச் 1 வாரம் தான். அங்கே நமக்கு ஆரம்பித்த தீவிரமான வெப்பநிலை நமக்கு வந்து ஜூன் மற்றும் ஜூலை 15 வரைக்கும் ரொம்பவே கடுமையாக இருக்கும். இந்த இதற்கு இடைப்பட்ட காலகட்டங்களில் நமக்கு வெப்பசலன இடி மழை அப்படிங்கிறது நிறைய நமக்கு தமிழ்நாட்டில் காத்திருக்கு. பிப்ரவரி மாதங்களிலும் மழை வர வாய்ப்பு இருக்கிறது. மார்ச் ஏப்ரல் மாதங்களிலும் கண்டிப்பாக மழை வரும். ஆனால் அது பகுதியாக இருக்கும். மாவட்டம் முழுவதும் மழை இல்லாமல் பகுதியான மழையாக சில இடங்களில் மட்டும் பதிவாகிட்டு போகும். தமிழ்நாட்டில் தொடர்ந்து நம்ம பார்த்தோம் இந்த மார்ச் மாதத்தில் வெயிலுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்பவே தீவிரமாகவே இருக்கும். மே மாதங்கள் மட்டும்தான் நமக்கு கோடை காலம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நமக்கு ஏப்ரல், மே மற்றும் ஜூன் மாதங்களும் மிக தீவிரமான வெப்பம் அப்படிங்கிறது நிச்சயமாக பதிவாகும். தென்மேற்கு பருவமழை எப்போ புறம் தொடங்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. மே மாத இறுதியில் தான் தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது தொடங்க போகுது. அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருங்க. மே மாத இறுதியில் உங்களுக்கு வந்து அந்த தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது படிப்படியாக தொடங்க ஆரம்பிச்சிடும். நிறைய மாவட்டத்தில் மிக தீவிரமான கனமழை அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு இந்த தென்மேற்கு பருவமழையில் உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்கலாம். விட்டு விட்டு பெய்யாத பகுதிகளுக்கும் நல்ல ஒரு தீவிரமான கனமழை அப்படிங்கிறது வரக்கூடிய பிப்ரவரி மார்ச் மாதங்கள்லேயும் இருக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் எந்தெந்த மாவட்டத்தில் உங்களுக்கு மழை பொழிவுகள் அதிகரிக்கும் அப்படிங்கிற தகவலை கண்டிப்பாக நம்ம சொல்கிறோம். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் மிக மிக துல்லியமான வானிலை அறிக்கை நம்ம கொடுத்துட்ருக்கிறோம். அதிகாலை நேரங்களில் பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் நண்பர்களே.